பாருங்க. இன்றைக்கு தியானத்துக்கு என்று சொல்லி நாம யோசுவா புத்தகம் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். Let's take the Joshua chapter 10. இந்த 10வது அதிகாரத்துல என்ன நடக்குது என்று சொன்னால், 5 ராஜாக்கள் 1 ராஜா புரோகிதமாக யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது கிபியோனின் ராஜா உதவி கேட்டு தன் ஆட்களை யோசுவா இடத்துல அனுப்பி, யோசுவா நீ வந்து எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது யோசுவாவும் அவனோடு கூட இருந்த யுத்த மனுஷரும் பராக்கிரமசாலிகளும் உடனடியாக சென்று இந்த கிபியோனின் ராஜாவுக்கு உதவி செய்கிறார்கள். பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றியில ஆண்டவர் என்ன செய்தார்? கற்பாறைகளை உருள பண்ணினார். ஆண்டவர் சூரியன் சந்திரனும் நகராமல் ஒரு பகல் முழுவதும் அப்படியே நிற்க, ஒரே இடத்தில் நிற்க வைத்தார். இவர் செய்த அதிசயமான விதத்துல இந்த யோசுவாவுக்கும் ஒரு குழுவினருக்கும் ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் இருந்த பிரியமானவர்களே, 3 பகுதிகளாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1வது சத்துரு. I want to share from this portion in 3 main points. Number 1, the enemy. Number 2, the teamwork. Number 3, God's act. 3 பகுதியாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1வது நம்முடைய சத்துரு. ஓகே, இந்த பகுதியில பார்க்கும் பொழுது யோசுவாவுடைய சத்துரு யார் என்று கேட்டால், 5 ராஜாக்களும் அவருடைய ராணுவமும். இந்த சத்துரு யார் என்று கேட்டால், பெரிய கூட்டம், எண்ணிக்கையில பெரிய கூட்டம். இந்த சத்துரு யார் என்று கேட்டால், பலசாலிகள், எல்லா யுத்த மனுஷர்கள், ராணுவம். அப்ப ராணுவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ராணுவத்தில் பயிற்சி எடுத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். இப்படி 5 ராஜாக்களும் அவருடைய சேனையும் இப்ப யோசுவாக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். கிபியோன்ல பாளையம் இறங்கிட்டாங்க. யுத்தம் ஆரம்பமாக போகிறது. இவர்கள் தான் சத்துரு. அப்ப இந்த சத்துரு யார் என்றால், பெரிய அதிகாரம், பெரிய கூட்டம், பயங்கர திறமை உள்ளவர்கள். இவருக்கு விரோதமாக தான் இப்ப யோசுவா வந்து யுத்தத்துக்கு போகிறார். யார் யோசுவா? சின்ன கூட்டம். இன்றைக்கு நாமும் யுத்தம் பண்ணுகிறோம். பட் எந்த மனிதர்களோடு நான் யுத்தம் பண்ணுவதில்லை. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, யுத்தம் பண்ணுவதில்லை. மாமியார் மருமகள் பிரச்சனை தூக்கி குப்பை தொட்டில போடணும், அண்ணன் தம்பி பிரச்சனை தூக்கி குப்பை தொட்டில போடணும், அவங்க கூட நமக்கு போராட்டம் இல்லைன்னு இயேசு சொல்லுகிறார். எந்த மனிதனோடு கூட நமக்கு யுத்தம் கிடையாது, போராட்டம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த மனிதனையும் பகைக்க முடியாது. ஒரு மனிதனை நேசிக்காமல், ஒரு இனத்தை நேசிக்காமல் அவங்க ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவதெல்லாம் பொய்யாய் போயிடும். எந்த மனிதனையும் பகைக்க முடியாது. நம்முடைய யுத்தம் எல்லாமே பேய், பிசாசு, வான மண்டலத்தில் அழிந்து திரிகிற ஆவிகள் அதிகாரம் அவங்களோடு தான். நீங்கள் இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் அழிந்து திரிகிற ஆவிகளோடு, கர்த்தத்துவங்களோடு, அவைகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Now, who is our enemy? நடக்காது. போய் If we are not able to love that person but still praying for the salvation, that is hypocrisy, that is impossible. For where there is love, there will be salvation. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே ரட்சிப்பு நடக்கும். சோ அதுவே நாம் வந்து எந்த ஒரு மனிதர்களையும் பகைக்க அவசியம் இல்லை. நம்முடைய யுத்தம் எல்லாம் பேய் பிசாசுகளோடு தான். சரி,
இந்த யோசுவா விரோதமாக வந்த ராஜாக்கள் பெரிய ஒரு பெரிய அதிகாரம். அதே போலதான் நாம் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணுகிறோம், அது பெரிய சக்தி, கோலை கிடையாது. ஓகே, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 12:29 வசனத்தை வாசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, பெலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்ப இயேசுவானவர் இந்த பேய் பிசாசுக்கு பேரு என்ன வச்சிருக்கிறாரு, அவன் பெலசாலி, பெலவான். அதே மத்தேயு 18:18 சொல்லுகிறது, நீ அவைகளை கட்ட வேண்டும், எவைகளை கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். கட்டுகிறது என்ன தெரியுமா அர்த்தம், நீங்க கிரேக்க மொழியில அந்த எபிரேய மொழியில பார்த்தா கட்டுகிறது தடை பண்ணுகிறது என்று அர்த்தம். அவ இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பிசாசின் கிரியைகளை தடை பண்ண முடியும். நீ பிசாசோ பார்த்து நோ கேனாட் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூட இருக்கிறேன், நீ போய் பிசாசு கிரியைகளை தடை பண்ணு சொல்லுகிறார். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம், நாம் எதிர்க்க வேண்டும். இந்த பிசாசுடைய பலன் எவ்வளவு பெருசு, இலங்கையில வந்து ஒரு 10% விசுவாசிகள் வைத்துக் கொள்வோமே, அவ 90% இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் ஆவியாகியவன் பிசாசு தெய்வம் ஜனங்கள் இயேசுவுக்கு வராதவர்களுக்கு அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வாசிக்க ஒரு ஆளு 2 Corinthians 4:4 2 Corinthians 4:4 சாயலாயத்துல கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தில் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசம் வராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தில் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அப்படி என்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 90% பிசாசு குருடாக்கி வைத்திருக்கான்னு அர்த்தம். அதான் இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு அற்புதம் செய்யறான்னு தெரியும், இயேசு சுகம் அளிக்கிறான்னு தெரியும், இயேசு மருத்துவரோடு எழுந்தார்னு தெரியும், இயேசுனோட பாவத்துக்காக சிவில மருத்துவர் எல்லாம் தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் பிசாசானவன் அவங்க கண்களை இருதயத்தை குடாக்கி வைத்திருக்கிறான். இப்ப நீங்க சொல்லுங்க, பிசாசு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், கிறிஸ்தவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? நம்ம 10%, அவன் 90%. நான் 10% இருந்துகிட்டு 4 செவத்துக்குள்ள எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், அவன் வெளியே 90% கையில வச்சுக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறான். என்ன சொல்றேன், அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை கட்ட வேண்டும், நீ அவன் கூட யுத்தம் பண்ண வேண்டும். நான் மனிதர்களை பார்த்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் எங்க மகை வீட்டு என் மகளுக்கு திருமணத்துக்கு நான் வீட்டுல போய் காடு கொடுத்தேன், அவங்க வரல, நான் என் அவங்க வீட்டு திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டு சொல்லுகிறார், அவன் 90% கூடாக்கி தங்க கையில வச்சுக்கிட்டு பொல்லாத காரியம் செய்து கொண்டிருக்கிறான், அவனோட கூட யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார், நீ யுத்தம் பண்ணு, நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். ஓகே, 2 Corinthians 11:12-13 வாசித்துக் கொள்ளுங்க. You can read 2 Corinthians 11:12-14 வசனம் சொல்லுகிறது, பிசாசு வேஷம் போடுகிறான், வேஷம் போட்டு ஜனங்களை ஏமாற்றுகிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான், அவன் டீம்லாம் வச்சிருக்கிறான், எல்லா வசனத்துல இருக்கிறது வாசித்துக் கொள்ளுங்க, அவன் குரூப் சேர்த்து வச்சிருக்கிறான். பிசாசு இயேசுவை போல வேஷம் போடுகிறான், அவன் கீழே ஒரு டீம் வைத்து பாஸ்டர் மாதிரி அப்போ சொல்ல போற தீர்க்கதரிசி போல அவனும் வேஷம் போட்டு ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 1 Peter 5:8 வாசித்துக் கொள்ளுங்க, அவன் சிங்கத்தை போல யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான், சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், எப்படா சான்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி. மற்ற 24:24 வாசித்துக் கொள்ளுங்க, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு
மறுபிறப்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே ஏமாற்றுவதற்கு அவர் பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இயேசுவோட பிள்ளைகள் நீங்களும் நானும் தான் இந்த பிசாசின் கிரியைகள் என்ன செய்யணும், நிர்மூலமாக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் தான் பரிசுத்தாவின் வல்லமையில வார்த்தை வல்லமையில யுத்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருவார். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க இப்படி கூடி இந்த லூசர் ரச்சிகோ பொண்ணு ஜெயம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாயிருச்சு. நான் கூட்டத்தை பார்த்து எங்கேயும் போவது கிடையாது, ஊழியத்தை பார்த்து தான் போகும். நீங்க லூசர் ரச்சிகோ பொண்ணு ஜெயம் பண்ணுவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கத்தர் செய்வான், உங்களை கொண்டு செய்வான், கத்தாயமா செய்வான். அன்போடு இந்த லூசர் இருக்கிற ஜனங்க ஒரு அக்கறையோடு கருசுனையோடு செயல்படுங்க, கத்தர் மாபெரும் காரிய நிச்சயமாக செய்வார். யாக்கோபு 4:7 James 4:7 யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். James 4:7 says, obey God, resist the devil, and he will run away. ஐந்து காரியங்களை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. பொதுவோடு கூட இந்த ஊழியத்தில் இணைந்து செய்கிறவர்கள், செய்ய விரும்புகிறவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை குறித்து ஒரு ஐந்து காரியத்தில் வசன அடிப்படை சொல்லுகிறேன். Let me share with you 5 points based from this verse. May God bless you. ஒன்று, இயேசுவுக்கு கீழ்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்படிங்க, பைபிளுக்கு கீழ்படிங்க, அது பெரிய வல்லமை. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன், பயங்கர புள்ளி சூன்ய மந்திரம் செஞ்ச அம்மா, தூங்க முடியாத வீட்டில் இயேசு இப்பதான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நடக்கிற சத்தம், கூடையில சத்தம், தூக்கம் கிடையாது. 1-2 மணி முடிச்சிருப்பாங்க பேச்சு. நேற்று ராத்திரி அவங்க கிட்ட பேசி கொண்டிருந்தேன், 10 மணி வரைக்கும் அம்மா சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்ன கடைசியா ஒரு மந்திரவாதியை பார்த்து 10,000 ஸ்ரீலங்கா ரூபா, பெருசா 10,000 ஸ்ரீலங்கா ரூபா இல்ல, பெருசா இல்ல, 10,000 பிராங்க் கொடுத்திருக்காரு. 10,000 பிராங்க், நான் 10 வாட்டி யூரோப்புக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு போயிருவேன், ஒரு வாட்டி வந்தா ஒரு 1,000 பிராங்க் செலவாகும். 10,000 பிராங்க் ஒரே ஆளுக்கு ஒரே நிமிஷத்துல கொடுத்துருக்காங்க. வீட்டோட இந்த அசுத்தமான காரியத்தெல்லாம் தூக்கி போறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. சோ மக்கள் சபைக்கு போக சொல்லி உற்சாகப்படுத்தி நான் வந்தேன். நீ பாருங்க, நீங்களும் நானும் சொந்த
போய் பேசுகிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். ஓகே, அப்ப ஐந்தாவது, பிசாசை விட உங்களுக்கும் எனக்கும் தான் அதிகாரம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசாக யாருக்கு கூட அதிகாரம் இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஓ, உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் கூட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை கொடுக்கிறேன், எழுதி கொள்ளலாம். லூக்கா 9:1, லூக்கா 10:19, யோவான் 14:12, கொலோசியர் 2:15, 1 யோவான் 3:8, என்னாகும் 23:23, நிறைய வசனங்கள் இருக்கிறது. எழுதுகிறது நான் சொல்லுகிறேன். லூக்கா 9:1, லூக்கா 10:19, மார்க் 16:17-18, யோவான் 14:12, எபேசியர் 2:15, 1 யோவான் 3:8, என்னாகுமோ 23:23, இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. நீ சர்வங்களை மிதிப்பாய், நீ தேர்களை மிதிப்பாய், ஒன்றும் உன்னை சேத படுத்தார். அது லூக்கா 9:1, லூக்கா 10:19, மார்க் 16:17-18, நீ ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடும். என்னாகும் 23:23, ஆண்டவர் பிள்ளைக்கு விரோதமாக மந்திரவாத குறி சொல்லுதல் ஒண்ணுமே வேலை செய்யாது. எபேசியர் 2:15, இயேசு பிசாசின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு சிலுவையில் இருந்து வெளியேறும் கோணமாக்கி இருக்கிறார். 1 யோவான் 3:8, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு பிசாசு கிரியைகளை அழித்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீ உன் கையில என் கையில. ஆகவே நீயும் நானும் இயேசுவின் நாமத்துல பரிசுத்த வல்லமையில வேதத்தின் அதிகாரத்துல பிசாசோட யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்பே பேய் பிசாசு நம்முடைய சத்து. அகார்டிங் டு எந்த மனிதனும் பகைப்பதில்லை, நேசிக்கிறோம், பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறோம். We don't compromise with the devil and his matters. We resist him. பிசாசு நம்ம சம்மதமே கிடையாது. எப்போது நம்ம எதிர்கட்சி தான் பிசாசு கிடையாது. ஆமே. யாரெல்லாம் பிசாசு எதிர்கட்சி நினைக்கிறீங்க, கை தூக்கி ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா. Oh yes, we are the opposition party to the devil. We don't compromise with the கலக்கம் மாட்டோம். Amen. என்ன செய்தார்கள்? ஏழாவது சொல்லுகிறது, உதவி கேட்கும் பொழுது உடனே அவர்கள் புறப்பட்டார்களாம். In Joshua chapter 10 verse 7 it says, when Joshua was asked for help, he with Ishmael, he immediately went. வரங்களையும் தாளங்களையும் பயன்படுத்தாதவருக்கு இயேசு சுவாமி ரெண்டு பேர் சொன்னார். சம்பவம் ஞாபகம் இருக்குதா? ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1. ஒன்னு புதைச்சு வச்சிருந்தா ரெண்டு பேர் ஆண்டவர் கொடுத்தாரு. சோம்பேறி என்றார், ரெண்டாவது பொல்லாதவன் என்றார். உங்களுக்கும் எல்லா தாழ்ந்துகளையும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவைகளை ஊற்றாய் வரும், பயன்படுத்தும். 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யுத்தத்துல நல்ல வெற்றி, ஆனா ஜோஷுவா நின்றுட்டு ஆண்டு நோக்கி பார்க்கிறார். அப்புறம் என்ன இருக்கும்? நல்ல வெற்றி நடந்தாலும் ஆண்டவரை தான் சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தாலும் இயேசுவை சார்ந்திருக்கிறத விட்டுவிடக் கூடாது. அப்ப யோசுவாவோட குழுவினரை எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், குழுவாக மனசு இருந்தது, ஆயத்தமாக இருந்தார்கள், உழைப்பு இருந்தது, ஆயுதங்களை பயன்படுத்த அறிந்திருந்தார்கள், ஆண்டவரையே சார்ந்திருந்தார்கள். அப்படி செய்யுங்க. மனசு இருக்கட்டும், பொழுது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்,
பிரகாசம் மாதிரி வெடிச்சுட்டே இருக்கும் உள்ளுக்கு. ஓகே, ரெடியா இருங்க. எந்த ஒரு குடும்பம் புதுசா இருக்குது அந்த போய் இயேசு பத்தி பேசணுமே, ரெடியா இருங்க போறதுக்கு. உழைக்க மனசு இருக்கணும். எல்லாத்துலயுமே காலை விட்டுட்டு ரொம்ப பிஸி ஆயிராதீங்க, டைம் இல்லாம போயிடும். ஆண்டவருக்காக உழைங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின் வரங்கள், தாளத்துக்கு பலங்கள் அதுல பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. தைரியமாக செயல்படுங்க. இயேசு ஏதாவது செய்வார் என்று சொல்லி இயேசுவையே சார்ந்திருங்க. மற்ற காரணத்தை கற்றுக்காத்துக்கொள்ள. மூன்றாவது, கடவுளை என்ன செய்ய சத்ருவை பார்த்தோம், அவங்க குழுவாக என்ன செய்தார்கள் பார்த்தோம், அந்த பார்த்தா நம்மளும் செய்யணும். கடவுள் என்ன செய்தார்? First we said about the, we saw about the enemies, and second we saw about the teamwork. What about God? Ella prasangathukkum kadavu than hero. Sunday school la irundhal kadavu than hero kadai. Okay, youth ah irundhalum valibergal periya ella prasangathukkum kadavu than hero, vera yara hero aga mudiyadhu. And that is what God did. Kathar enna seidhar endru solli konjam paarkom. Neenga vasanam 8-9 வாசித்துக் கொள்ளுங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வசனத்தை நீங்க வாசித்துக் கொள்ளுங்களா, நான் காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? 8 வசனம், ஜோஷுவா கூப்பிடுகிறார். ஜோஷுவா கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ யாருக்கும் பயப்படாத, நீ தான் வெற்றி எடுப்ப அப்படின்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? எப்ப சொல்லுகிறாரு? இன்னும் யுத்தத்துக்கு போக, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னே ஜோஷுவா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, நீ தான் வெற்றியாளர் என்ற சான்றிதழை கொடுக்கிறாரு. என்ன மாதிரி கடவுள் இந்த கடவுள்! என்ன மாதிரி சாமி இந்த சாமி! என்ன இயேசு சாமி இப்படி பண்றாரு! யுத்தத்துக்கு போகல, கிபியோன்ல யுத்தம், ஜோஷுவா கூட இந்த ஆண்டு பேசிருக்கிறாரு, சண்டை போறதுன்னு சொல்றாரு, நீ தான் வெற்றியாளர் அப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஏன்? ஆண்டு தெரியும் உன்னால சாதிக்க முடியாது. ஆண்டு தெரியும் உனக்காக அவர் போய் யுத்தம் பண்ண போறான்னு தெரியும். ஆண்டு இயேசுவை பிடித்துக்கொள்ள, ஆண்டவரை பிடித்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் யோசுவாவுக்கு முன்பதாக சென்று அந்த எதிராளிகளை கலங்க பண்ணினார். நீங்க 14 வசனம் வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்களா. ஆண்டவர் எதிராளிகளை கலங்க பண்ணினார். அப்புறம் என்ன அர்த்தம்? ரெண்டாவது, யோசுவா போறதுக்கு முன்னே ஆண்டவர் போயிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா போறதுக்கு முன்னே கடவுள் போயிருக்காரு பாருங்க, அங்க யுத்த காலத்துக்கு. மூன்றாவது, அங்க போய் அவர்களை கலங்க பண்ணினார். ஆங்கில பைபிள் வாசிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் இல்லாட்டி பேனிக் அப்படின்னு போட்டிருக்கோம். பெரிய அதிகாரம் தானே, 5 ராஜாக்கள் 5 ராணுவம். அதனால ஆண்டவர் போய் அவங்களை எல்லாத்தையும் பலவீனர்களாக ஆக்கி இருக்கிறார். எல்லாம் குழம்பி போய் பயந்து போய் கன்ஃபியூஸா இருக்கிறானுங்க. யோசுவா போய் எல்லாத்தையும் அடிச்சு தாண்டிட்டான். அப்ப யோசுவா போறதுக்கு கடவுள் போயிருக்கிறாரு. அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஆண்டவர்கள் பலவீனவர்களா மாற்றிட்டாரு. வேற என்ன செய்தாரு? வசுல 10-15 வயசு கொடுங்க. அவன் போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு நல்ல வெற்றி. ஆண்டவர் சும்மா இல்ல, ஆண்டவர் வானத்துல கற்பாறைகளை உள்ள பண்ணினார். பக்கத்துல ஆளுங்க சொல்லுங்க, இயேசு நல்லவர், ஆனாலும் அவர் ரொம்ப பிஸி பாடி. சொல்லுங்க, இயேசு எல்லாத்துலயும் மூக்க விடுவார். செயல்படுகிறார், வெற்றி எடுத்தாலும் வெற்றி போதாது. அவன் இன்னும் வெற்றி அடைக்கணும், அவன் இன்னும் சாதிக்கணும், அவன் இன்னும் ஜெயமடுக்கணும். அவன் இதுவரை பெற்ற வெற்றி போதாது. ஆண்டு பார்வையில் அதனால என்ன செய்கிறாரு?
மனப்பாடல உள்ள பண்ணி பட்டயத்தால் மரித்தவர்கள் செத்தவர்களை பார்க்கலாம், கல்பாறையினால் செத்தவர்கள் தான் அதிகமாக இருந்தார். விளங்குதா? இன்னொன்னு நம்ம புரிந்து கொள்ளணும், சில சமயத்தில் நமக்கு நம்முடைய பலத்துல பல காரியம் செய்து நம்ம வெற்றி வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் என்ன வந்துடும், மேல அப்படி கல்ல விட்டு போதும், நீ எவ்வளவுதான் செய்தாலும் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கு மேல இயேசு ஒரு நாட்டில் ஏதாவது பண்ணி அவர் முடிச்சு, அவர் தான் நம்மளை விட பெரிய. அதுக்கப்புறம் 12 வசனத்தை பாருங்க, ஜோஷுவா ஆண்டோட கேட்ட பிறகு ஆண்டு என்ன செய்தாரு, சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிற்கிறார். அதாவது இயற்கைக்கு மேல உள்ள அவருடைய சர்வ அதிகாரத்தையும் அந்த நாளில ஒரு மனுஷனுக்காக வெளிப்படுத்தி, ஒரே ஒரு மனுஷனுக்காக கடவுள் அவருடைய சர்வ அதிகாரம் இயற்கைக்கு மேல இருக்கிற அவருடைய அதிகாரத்தை என்ன செய்தாரு, ஒரு மனிதனுக்காக வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னவும் அப்படி நடந்தது இல்லையா, அதுக்கு பின்னாலையும் அப்படி நடந்தது இல்லையா? அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய ஜபத்தை கேட்டு இந்த லூசோன்ல பைபிள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்காத அளவுக்கு புதிய விதத்துல அதிகமான வல்லமையில ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்ய கூடும். கையில தண்ணி ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய உழைப்பை பார்த்து இரவெல்லாம் நீ நடப்பதை பார்த்து ஆண்டவர் பைபிளை வெளிப்படுத்திருக்காத அளவுக்கு, ஏன்னா ஆண்டவர் செய்தது எல்லாம் பைபிள் எழுதுறதானே, 10 தானே யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உனக்காக ஆண்டவர் செய்வார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். God is the hero of our lives. May God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாராக ஜெயம் எடுக்கப்பட யுத்தம் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் பரிசுத்த வல்லமையில வார்த்தையில யுத்தம் பண்ணுங்க. எல்லாரையுமே செய்ய, love everybody, show more concern for your people.